Hey singles, welcome to drama series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது the centimeter of love episode number 16 தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லீபிய சமீர் டின்னருக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா லீபியோட அம்மாவும் அப்பாவும் இருப்பாங்க. லீபிக்கு செம காண்டு, இவ்வளவு நாள் என் கூட மட்டும் தான் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு என்னோட அம்மா அப்பாவே எதுக்காக இவங்க வர சொல்லியிருக்கான் அப்படின்னு கோபத்துல போயிட்டு உட்காராங்களா. சமீர் சொல்றாங்க, உன்னோட அம்மா அப்பாவை நான் திரும்ப பார்க்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்களே இன்வைட் பண்ணேன்னு. லீபிக்கு புரியல, திரும்ப எங்க அம்மா அப்பாவை மீட் பண்றீங்க என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறதுக்கு சமீர் சொல்றாங்க ஞாபகம் இருக்காது அப்படின்னு அவங்களோட போட்டோவை எடுத்து காமிக்கிறாங்களா. அதை பார்த்தோடனே லீபி, ஏ உன்னோட நேம் போனாங்க
கல்யாணியாச்சு, அன்னைக்கே நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே லீபியோட அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. வேற என்ன பண்ண முடியும், அங்க இருந்து கிளம்ப மட்டும் தான் செய்ய முடியும். லீபி அவங்க அம்மாவை பிடிச்சிட்டு வராங்க, ஜென்லி லீபியோட அப்பாவை பிடிச்சிட்டு வராங்க. லீபி சொல்றாங்க, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, என்ன ஜென்லி நல்லா பாத்துப்பான்னு. ஜென்லி கிட்ட கேக்குறாங்க, ஆமா கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வீட உங்க பேருக்கு எழுதி தந்துருவேன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்கல்ல, அதனால அங்க போலாம் அப்படின்னு மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு, உன்னோட தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னா நீ வந்துட்டு வீட அவனோட நேம்க்கே எழுதி கொடுத்துருவ கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னால அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும், ஓகே என்னோட தம்பிக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேன்னா வீட அவனோட நேமுக்கே ஷிஃப்ட் பண்ணிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இதனாலதான் லீவியோட அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாவது, அட்லீஸ்ட் ஜென்லிக்கு வீடாவது இருக்கே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு லான்சியோட அப்பாவுக்கு நம்ம ஹீரோ ஆபரேஷன் பண்ண போறாங்க. லான்சி வெளியில நின்னு கண்டிப்பா ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்னு கேக்குறதுக்கு நம்ம ஹீரோவும், இது மாதிரி நான் நிறைய கேஸ் பாத்திருக்கேன் அதனால எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ சர்ஜரிய நல்ல விதமா முடிச்சிட்டாங்க, சர்ஜரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் மட்டும் நர்ஸ் எல்லாத்தையும் போட சொல்றாங்க. அவங்க ஸ்டிச் பண்ணும்போது டக்குன்னு ரத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே கொப்பளிச்சு வெளியில கொதிக்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்படி எல்லாம் பிளட் வெளியில வராதே அப்படின்னு ஸ்டிச் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா பிளட் நிக்கிறதாவே இல்லை, எல்லாமே அப்படி வெளியில வெளியில வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, சீக்கிரமா பிளட் ஸ்டாப் பண்ணணும் இல்லைன்னா பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க அப்படின்ற கண்டிஷன்ல ரொம்ப சீக்கிரமா வேலையை பாக்குறாங்க, ஆனா ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஆல்ரெடி பேஷண்ட் இறந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோவால இவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நிறைய டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் சர்ஜரியில என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ லான்சி கிட்ட போயிட்டு உன்னோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லணும்ல, அதனால லான்சி கிட்ட போய் சொல்றாங்களா, லான்சியோட பாட்டி தாத்தா எல்லாருமே அடிச்சுட்டு என் பையனை எதுக்காக நீங்க கொலை பண்ணீங்க, என் பையனை எதுக்காக நீங்க காப்பாத்தல அப்படின்னு அழுறாங்க. லான்சியும், என்னோட அப்பா எப்படி இறந்து போனாங்க, அவங்க ஒன்னும் ஹெவியான சிச்சுவேஷன்ல இல்லையே, எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சாரி மட்டும் தான் சொல்ல முடியுது, வேற எதுவுமே சொல்ல முடியாம தவிச்சு போயிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சர்ஜரி வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் எந்த டாக்டர் சர்ஜரி பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சோ இந்த தடவை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது, அதனால ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீங்க கரெக்டா சர்ஜரிக்கு முன்னாடி பிளானிங்க போட்டீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, பிளானிங் எல்லாமே நாங்க பக்காவா தான் போட்டிருந்தோம், எல்லா வேல்யூஸ் ரீடிங் எல்லாத்தையுமே நாங்க எடுத்தோம், அவர் பெர்ஃபெக்டா ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க அவரை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாரே கூட்டிட்டு போனோம், ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா தான் முடிஞ்சது, அவரோட ஹார்ட்ல எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடுச்சு, ஸ்டிச்சிங் போடும்போது பிளட் வெளியில வந்துருச்சு, அதுதான் ஏன் எங்களுக்கு புரியவே இல்லை, பிளட் எங்களால ஸ்டாப் பண்ணவே முடியல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க கரெக்டான ப்ராப்பரான பேப்பர் ஒர்க்கோட உங்களை வந்து பாக்குறோம் அப்படின்னு கமிட்டி மெம்பர்ஸும், நீங்க தப்பு பண்ணல அப்படின்றத நிரூபிக்கிறது வரைக்கும் உங்களை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம், ஹீரோவையும் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்களா, ஹீரோ சொல்றாங்க இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, சஸ்பென்ஷன் இல்லனா இங்க இருந்து வேற ஹாஸ்பிடலுக்கு ஷிப் பண்றது அது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன், நீ எதுலயும் தலையிடாத, உமல எந்த தப்புமே இல்லைன்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பேஷண்ட்டுக்கு வேற ஏதோ நடந்திருக்காது, நீ கிளியரா கண்டுபிடிச்ச அப்படின்னா உமல தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம், நீ எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு, உண்மையை சொல்ல அப்படின்னு. ஹீரோவும், நான் எதையுமே மறைக்கல, நான் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கோவம், அதனால ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, இந்த விஷயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவங்களோட வீடு அவங்களோட தம்பி நேமுக்கு சேஞ்ச் பண்றதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ண போயிருப்பாங்க, ஆனா ஹீரோக்கு இப்படி ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறமா சும்மா இருப்பாங்களா, அதனால அவங்க தம்பி கிட்ட போயிட்டு இன்னைக்கு வேண்டாம் வேற ஒரு நாள் நான் என்னோட வீட உன்னோட நேமுக்கு எழுதி கொடுக்கறேன், நிஜமா நான் உனக்கு எழுதி கொடுக்கறேன், ஆனா இப்ப ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் நான் போயே ஆகணும்னு லீபியோட அம்மா அப்பா இல்ல இல்ல முடியாது இன்னைக்கே பேப்பர் இருக்க முடி முடின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல இல்ல எனக்கு ஹீரோ தான் முக்கியம் அப்படின்னு அங்க ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா அப்பாவும் லான்சியோட அம்மா அப்பாவை கண்டிப்பா அவ மாத்தி தந்துருவா, இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கா, நம்ம இனியொரு நாள் வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ லான்சியோட அப்பாவுக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க, என்னென்ன மெடிசன் எல்லாம் பிரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸையுமே மொத்தமா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்க போனோடனே ஹீரோ கிட்ட என்ன ஆச்சு ஹீரோ அப்படின்னு கேக்குறாங்களா, ஹீரோவும் லான்சியோட அப்பா இறந்து போயிட்டாங்க, சர்ஜரியில எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளமுமே நடக்கல, நல்லபடியா தான் சர்ஜரி போச்சுது, எல்லா பிளானிங்குமே நாங்க கரெக்டா தான் பண்ணியிருந்தோம், ஆனா எங்க தப்பு நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலன்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா உமல எந்த தப்புமே இருக்காது, நீ என்ன ரீசன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவேன்னு. நம்ம ஹீரோ ரீசனை கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னோட முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஹீரோட அம்மாவுக்குமே தெரிஞ்சிருச்சு, அதனால அவங்க நேரா ஹீரோட அப்பா கிட்ட போறாங்க, நீ தானே இந்த ஹாஸ்பிட்டலோட டீன், என்னோட பையனை எதுக்காக சக்சஸ் ஆகாத சர்ஜரியை பண்ண சொன்ன, எந்த பேஷண்ட் இறந்து போனது, என்னதான் நடக்குது, என்
பையனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்றாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா பொறுமையாயிரு, லான்சியோட அப்பாவுக்கு தான் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு ஹீரோட அம்மாவும் லான்சியோட அப்பாவுக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோட அப்பாவும் ஆமா ஆமா வந்து உட்காரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு உட்கார வச்சுட்டு நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த லான்சி பொண்ணு சரியே கிடையாது, நீ தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து எல்லா நர்ஸுகிட்டையுமே இவ ரொம்ப ஸ்பெஷல் இவ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருமே ஹீரோவுக்கும் லான்சிக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாவே நிறைய ரூமர்ஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், எதுக்கு லான்சியை ஹீரோட லைஃபுக்குள்ளாடி நீ கொண்டு வந்த, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு நல்ல பொண்ணாவே இருக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. ஹீரோட அம்மாவும் அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க. லான்சி தேவையே இல்லாம ஹீரோட அம்மாவை அப்ரோச் பண்ணது, ஹீரோட அம்மா கிட்ட பேசினது, ஹீரோ கிட்ட போயிட்டு பேசினது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக லான்சி இப்படி பண்ணா, நானே என்னோட பையனோட லைஃப்ல மண்ண மாதிரி போட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அழுறாங்க. ஹீரோட அப்பாவும் எவ்வளவு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோட அம்மாவுக்கு வந்து சமாதானமே ஆகல. என் பையன் லைஃப் நானே கெடுத்துட்டேனே அப்படின்னு ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுதுட்டு, நீங்க என்ன சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, என் மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோயின் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோட அம்மாவோட வீட்டுக்கே நேரா போறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது நிலைமை சரியில்லாம இருந்துச்சுல, அதனாலதான் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோட அம்மா எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ண போயிருக்காங்க. ஆனா கதவை திறக்க முடியல. ஹீரோக்கு கால் பண்ணி உன் அம்மாவை காணல, நான் உமாவை பாக்குறதுக்காக தான் வந்திருந்தேன், ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கும் போது அழுதுட்டு போனாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸையுமே சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோ ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, என் அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே ரோட் ரோடா இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு பார்க்ல இருந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட பையனோட லைஃப் நானே கெடுத்து விட்டுட்டேனே, பையனோட கெரியர் இப்ப என்ன ஆக போகுது, அவனோட லைஃப் நானே கெடுத்து விட்டுட்டேனே அப்படின்னு எங்கே எங்கே அழுதுட்டு இருப்பாங்க. அவங்கள சுத்தி ஒரு கூட்டமே நின்று சமாதானப்படுத்திட்டு இருக்கும். நல்ல வேலையா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு கவனிச்சிடுறாங்க. அதனால ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, உன்னோட லைஃப் நானே கெடுத்து விட்டுட்டேன், லான்சிய நான் தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன், அவன் என்ன பிளான் பண்ணி உன்ன சர்ஜரி பண்ண வச்சா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, உனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு இருந்தாலும் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி, நீங்க எதுக்குமே ரீசன் இல்லாமா, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க எப்படியாவது இந்த ப்ராப்ளம சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சமாதானம் சொல்லி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோட அம்மா, எனக்கு இப்ப தனியா இருக்கணும், தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு, நான் தான் என் பையனை இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வந்தது, அதனால நானே இதை சரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை மீட்டிங்க்கு கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்துட்டு நீங்க இந்த சர்ஜரியில ஃபெயில் ஆனதுக்கான ரீசன் இன்னும் முழுசா தெரியல, சோ இன்வெஸ்டிகேஷன் முடிகிறது வரைக்கும் உங்களை நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம், நீங்க ஒரு டெசர்ட்டான ஏரியால தான் போயிட்டு ஸ்டே பண்ணணும்னு நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு பெட்டி படுக்க எல்லாத்தையும் கட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா லான்சிய லஞ்சுக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. லான்சியும் ஃப்ரூட் பாக்ஸோட போய் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா, வா லான்சி உனக்காக தான் நான் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு, லான்சியும் நீங்க என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க, நான் வெறுங்கையாவா வர முடியும் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டு பேருமே முன்னாடி மாதிரியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மா கொஞ்சம் ஹெசிடேட் ஆயிட்டு கடைசியா சொல்றாங்க, எனக்கு தெரியும் உன்னோட அப்பாவோட சர்ஜரி நாசமா போயிடுச்சு அப்படின்னு, உன்னோட அப்பா இறந்ததுக்கு ரொம்ப சாரின்னு. உடனே லான்சியும் அப்படியே அமைதியா ஸ்பூனை கீழே வச்சுட்டு, என்னமா சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோட அம்மா சொல்றாங்க, என் பையன் மேல கேஸ் போட்டிருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு அந்த கேஸை விட்ரா பண்ணு, என் பையன் ஒரு ஃபேமஸான டாக்டர், அவன் பண்ணின எந்த ஒரு சர்ஜரியுமே இது வரைக்கும் ஃபெயில் ஆனது கிடையாது, இதுதான் முதல் சர்ஜரி ஃபெயிலா இருக்கு, கண்டிப்பா சர்ஜரியில அவன் மேல எந்த தப்புமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு லான்சி சொல்றாங்க, அதை இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிக்கும், நீங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நான் என் அப்பாவை இழந்திருக்கேன், அதனால நான் கேஸ் போட்டிருக்கேன், இதுல என்ன பிரச்சனை இருக்குது, நான் உங்களை மதிச்சு இங்க சாப்பிட வந்து நீங்க என்ன எப்பவுமே நல்ல விதமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான், ஹீரோட அம்மாவா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு, என்னால ஹீரோட அம்மா தயவு செஞ்சு அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடு, என்னோட பையனோட கெரியரே நாசமாயிடும் அப்படி இப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. லான்சியும் சரி ஓகே அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் போடுறேன், அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு ஹீரோட அம்மாவும் என்ன கண்டிஷன் கேக்குறாங்க. லான்சியும் மனசாட்சியே இல்லாம, என்ன உன்னோட மருமகளா மாத்திக்கோங்க, ஹீரோவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு இதை கேட்டோட ஹீரோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. நீ என்ன சொல்ல வர, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா, என் பையனை எப்படி உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவன் உன்ன லவ் பண்ணவே இல்லையே, அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா இறந்ததுக்கும் என் பையன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறதுக்கு லான்சி சொல்றாங்க, என் அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, என் அப்பா இப்ப சர்ஜரியில இறந்து போயிருக்காங்க, உங்க பையன் தான் இந்த சர்ஜரியை பண்ணது, அதனால அவன் தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும், ஒருவேளை அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன், நான் உங்க
உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், என்னோட பெத்த அம்மாவை விட உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோட அம்மாவும் நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, ஒருவேளை நான் ஒன்று என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கோயே, நிஜமாவே உன் அப்பாவை சர்ஜரியில் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நானே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்ல, அதனால என்னால் இதை பண்ண முடியாதுன்னு உடனே லான்சி வந்துட்டு அப்படியா அப்படின்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு அவங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ரெக்கார்டிங்கை ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன கெஞ்சினீங்கல்ல, கேஸை வாபஸ் வாங்கிடு கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு, அது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதை மட்டும் நான் போலீஸ் கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா உங்கள் பையனை விசாரிக்க கூட மாட்டாங்க, கன்ஃபார்மாக ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு. அதனால நீங்கள் தான் இனி முடிவு பண்ணணும், அவன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை நான் அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்புறீங்களான்னு. ஹீரோட அம்மா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிப்பட்ட பொண்ணு அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு லான்சியும் என் அப்பா உயிரோடு இருந்தாங்க, நான் அவன் கிட்ட கேட்டது ஒன்னே ஒன்று தான், என் அப்பாவை உயிரோடி வச்சுக்கோன்னு, ஆனால் அவனால என் அப்பாவை உயிரோடி வைக்க முடியலை, அதுக்கு பதிலாக என் அப்பா போனதுக்கு அப்புறமா நான் ஒரு ஆர்ஃபனேஜாக சுற்றிட்டு இருக்க முடியாதுல்ல, என்னோட கனவு ஆசை என்ன தெரியுமா, என் அப்பாவை உயிரோடி வைக்கணும், அதுக்கப்புறமா இந்த ஊரில் பெரிய ஒரு பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒரு ரெப்யூட்டேஷனில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் என்னோட ஆசையாக இருந்துச்சு, ஒருவேளை நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுவேன்னு ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. ஒன்னாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா கூட நல்லா சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏன்னா உமல அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு கேட்டால் லான்சி சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு பெரிய டாக்டரோட ஒய்ஃப் அப்படின்ற பதவி எனக்கு கிடைக்கும், என்ன எல்லாருமே மதிச்சு நடப்பாங்க, இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு கிடைக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோட அம்மாவுக்கு அடி பாவி, இந்த எண்ணத்தில் தான் இவ்வளோ நாள் ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியா, என் பையனை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தியா அப்படின்னு யோசிச்சுட்டு சோஃபாவில் போய் உட்காந்துட்டு இல்லை நான் இதை நடக்கவே விட மாட்டேன், என் பையனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லான்சியும் அப்படின்னா அவங்க பையன் ஜெயிலுக்கு போவான், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, தன்னோட பையனோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை தானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போ தான் யோசிச்சு ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது, ஹீரோட அம்மா பண்ண தப்பை இப்போவாவது ரியலைஸ் பண்ணிடுவாங்களா, நம்ம ஹீரோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்களா, ஆக்சுவலி அந்த சர்ஜரியில் அப்படி என்ன தான் ப்ராப்ளம் நடந்துச்சு, ஒருவேளை லான்சி தான் பிளான் பண்ணி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாலோ அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராமா சீரீஸ் தமிழ் 2.0 ஒரு புது சீரீஸ் போயிட்டு இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, ரொம்பவே காமெடியாக இருக்கும், ரெட்டை வேஷம் போடக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அதுதான் அதோட ஒன் லைன் ஸ்டோரியே, காலையில் ஒரு வேஷமும் நைட் ஒரு வேஷமும் போடுவாங்க. ஸோ அந்த சீரீஸையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.